கொரோனா தொற்றிலிருந்து நேற்று 93,420 பேர் குணமடைந்துள்ளனர். இதனையடுத்து நாட்டில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 48 லட்சத்தை தாண்டியது. இதன் மூலம் குணமடைந்தோரின் விகிதம் 82.14% அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 85,362 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 59,03,932 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 93,420 பேர் குணமடைந்ததை அடுத்து நாடு முழுவதும் இந்நோய் தொற்றிலிருந்து இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 48,49,584 அதிகரித்துள்ளது. 9,60,969 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 93,379 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 13,41,535 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 7,02,69,975 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்திய மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் 3,27,65,201 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9,93,463 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,41,78,344 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, கொலம்பியா, பெரு ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.